தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களை ஏமாற்றி பல நூறு கோடிகளை கொள்ளையடித்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் மீது பண மோசடி வழக்கு பதியப்பட வேண்டும். செந்தில் பாலாஜி மேல எந்த மாதிரியான பண மோசடி கேஸ் போட்டாங்களோ அதே மாதிரியான ஒரு பண மோசடி வழக்கு ஏஆர் ரஹ்மான் மீது பதியப்பட்டு அவரை சிறையில் தள்ள வேண்டும் என்று நமது சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் ஏன் இப்படி பேசுறேன் அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் செஞ்சது மிகப்பெரிய துரோகம், அதாவது ஒரு மோசடி, பண மோசடி. பொதுமக்களிடம் பணம் வசூல் செய்து அவங்களை ஏமாத்துறது, அதுக்கு பேர் தான் பண மோசடி. இப்ப செந்தில் பாலாஜி வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்தினார் இல்லையா, அந்த மாதிரி தான் ஏஆர் ரஹ்மானும் இசை கச்சேரி நடத்துறேன் அப்படின்னு சொல்லி 100,000 அதிகமான மக்களிடம் டிக்கெட்டை வித்திருக்காரு. 5,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் அந்த டிக்கெட்டை வித்திருக்காங்க. இப்போ 100,000 டிக்கெட் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா, ஒரு டிக்கெட் வந்து 5,000 ரூபான்னு வச்சுக்கிட்டாலே 50 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வருது. இதுல 5,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் டிக்கெட், அதுல வந்து பாத்தீங்கன்னா விஐபி டிக்கெட்டு, பிளாட்டினம், கோல்டு, டைமண்டு, அதுக்கப்புறம் ஜென்ரல் டிக்கெட்டு அப்படின்னு ஒரு 5 கேட்டகிரி பிரிச்சு என்ன பண்ணிருக்காங்க, டிக்கெட்டை வித்திருக்காங்க. 100,000 அதிகமான ரசிகர்களிடம் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ண பனையூர்ல அந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா உக்காந்தாங்க, அதாவது ஆடியன்ஸ் வந்து உக்காந்து ஃபங்க்ஷனை பார்த்தாங்க அப்படின்னா 10,000 பேர் தான் உக்காந்து பார்க்க முடியுமா. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 40,000 பேர் வரைக்கும் நின்னுகிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவில தான் இவங்க பண்ணிருக்காங்க. நின்றுகிட்டு பார்த்தாலே 40,000 பேர் வரைக்கும் தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்தோட ஒரு கெப்பாசிட்டி. ஆனா இவங்க எவ்வளவு டிக்கெட்டை வித்திருக்காங்க அப்படின்னா 100,000 மேல, நான் வந்து 100,000 ரவுண்டா சொல்லல, 100,000 மேல எத்தனை டிக்கெட் போயிருக்கு அப்படிங்கறத இது வரைக்கும் அந்த டீம் வந்து வெளியே சொல்லல. ஆனா வந்து 100,000 தாண்டி இருக்கு. இப்போ 100,000 அதிகமான டிக்கெட்டை வந்து இவங்க வித்துட்டாங்க. ஆனா அந்த இடத்துல எத்தனை பேர் நின்னு பார்க்க முடியும், 40,000 பேர். அந்த 40,000 பேரும் நின்னா எல்லாரும் பார்க்கலாம். சோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 30,000 பேர் வரைக்கும் இவங்க உள்ள அமைச்சிருக்காங்க. ஒரு 10,000 பேரை உட்கார வச்சுட்டு இவரு 20,000 பேரை நிக்க வச்சிருக்காங்க. சோ 30,000 பேர் உள்ள இருக்காங்க, மீதி 70,000 மக்கள் டிக்கெட் வாங்கினவங்க கேட்டுக்கு வெளியே இருக்காங்க. கேட்டை இழுத்து பூட்டிட்டாங்க, இதுக்கு மேல இடம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால 75,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க கூட நடுத்தருவுல நிக்கிறான். 70,000 மக்கள் ரோட்ல வந்து நின்னாங்கன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, உட்காடுறதுக்கு ஒரு இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நடு ரோட்ல 70,000 பேர் நிக்கிறாங்க, அதுவும் ஈசிஆர், சென்னை டு பாண்டிச்சேரி, அதுவும் தாண்டி அந்த ஈசிஆர் வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் அந்த ரோடு போய்கிட்டே இருக்கும். அந்த ஈசிஆர்ல எவ்வளவு வாகனங்கள் போகும் ஒரு நாளைக்கு? அப்போ அந்த ஈசிஆர்ல அந்த ரோட்ல 70,000 பேர் ஒரே இடத்துல நிக்கிறான்னா அந்த இடத்துல எவ்வளவு டிராபிக் வந்திருக்கும்? அந்த ஃபங்க்ஷன் நடந்த அன்னைக்கு மத்தியானம் 3 மணிலிருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு 9 மணிக்கு மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டில வந்து டிராபிக் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதோட வழி என்ன அப்படிங்கிறது சென்னையில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். காரை விட்டு இறங்க முடியாது, பைக்ல உட்காந்துருந்தா பைக்கை விட்டு உங்களால இறங்க முடியாது. அந்த டிராபிக்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களால நகர கூட முடியாது. ஒரு இடத்த ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியா போகணும் அப்படின்னா சென்னையில அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறது அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 6 to 7 மணி நேரம் சென்னை மாதிரியான ஒரு சிட்டில டிராபிக் வந்திருக்கு அப்படின்னா அங்க மக்கள் வந்து எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க. வாகன ஓட்டிகள், பேருந்து ஓட்டுநர்கள், பஸ்ல உட்காந்துருந்தவங்க, கார்ல உள்ள மாட்டிக்கிட்டவங்க எவ்வளவு அவதிப்பட்டிருப்பாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? ஏஆர் ரஹ்மான் தான் பொறுப்பு. பண மோசடி வழக்கு மட்டும் இல்லைங்க, அதோட இன்னும் 2-3 வழக்கையும் சேர்த்து ஏஆர் ரஹ்மான் மேல போடணும். இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு, பொதுமக்கள் வந்து அவதி விட்டுருக்காங்க, இதற்கெல்லாம் ஏஆர் ரஹ்மான் பொறுப்பே இருக்க வேண்டும். ஆனா ஏஆர் ரஹ்மான் வந்து அப்படியே அமைதியா ஒரு ட்வீட் போடுறாரு, அதாவது இப்ப எக்ஸ்னு மாறிடுச்சா, ஒரு போஸ்ட் போடுறாரு எக்ஸ் தளத்துல. என்ன போடுறாரு அப்படின்னா, உங்களோட டிக்கெட்டை வந்து ஜெராக்ஸ் எடுத்து மெயில் அனுப்புங்க, என்னோட டீம்ல இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு போடுறாரு. இதுதான் வந்து ஒரு பொறுப்புள்ள இசையமைப்பாளர் சொல்ல வேண்டிய பதிலா? எத்தனை பல 100 கோடிகளை கொள்ளடிச்சிருக்கீங்க, வெறும் 5,000 ரூபாய் அப்படின்னாலே 50 கோடி ரூபாய்க்கு மேல வருது 100,000 டிக்கெட். அதுல 75,000க்குலாம் வந்து ஒரு 20,000 டிக்கெட் போல நீங்க வித்திருக்கீங்க. விஐபி, டைமண்டு, கோல்டு அப்படி இப்படின்னு நிறைய கேட்டகரி பிரிச்சு வித்திருக்கீங்க. எத்தனை 100 கோடிகளை கொள்ளையடித்தீர்கள் ரஹ்மான் அவர்களே? இதற்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு மூலமாக இவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த மீடியாக்கள் இதை பற்றி விவாதம் நடத்தவில்லை. இதுவே ரஹ்மான் இடத்துல இளையராஜா இருந்திருந்தா இவங்க எப்படி எல்லாம் நியூஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா? இந்நேரம் எல்லா டிவி சேனல்லையும் விவாதம் போயிட்டு இருக்கும்.
அதாவது பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் இளையராஜா மூலமாக பணத்தை கொள்ளையடித்து விட்டது அப்படின்னு சொல்லி அப்படியே பிஜேபி ஆர்எஸ்எஸ் மேல பழிய போட்டு இளையராஜா மேல யார் யாருக்கெல்லாம் வெறுப்பு இருக்கோ எல்லா மீடியாவுக்கும் இளையராஜா மேல வெறுப்பு இருக்கு. அவர் பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பதனால் அவர் மேல வெறுப்பு இருக்கு. அந்த வெறுப்பை எல்லாம் அப்படியே கக்கி இருப்பாங்க எல்லா மீடியாவும். இப்ப ரஹ்மான் விஷயத்தையும் எல்லா மீடியாவும் போட்டாங்க நியூஸ், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நியூஸ் போட்டாங்க. ஆனால் யாருமே விவாதம் நடத்தவில்லை. குறிப்பாக இந்த பகுத்தறிவுவாதிகள், அப்புறம் வந்து சமூக நீதி பேசுறவங்க, இந்த திராவிட போர்வால் இந்த மாதிரி எல்லாம் தனக்கு தானே பட்டம் வச்சுக்கிட்டு இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, பிரிவினைவாத கும்பல், அந்த கும்பல் வந்து ஒருத்தவங்க கூட பேசல ஏஆர் ரஹ்மானோட இந்த கொள்ளையை பற்றி எவனுமே பேசல. இதோ இளையராஜாவா இருந்தா எல்லாரும் வந்திருப்பானுங்க, வரிஞ்சு கட்டிட்டு வந்திருப்பானுங்க. இந்த பியூஷ் மனோஸ்ல இருந்து திருமாவளவன்ல இருந்து இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க, எல்லாரும் வந்து நின்றுகிட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொள்ளையெடுத்து விட்டது அப்படின்னு சொல்லி பழியை தூக்கி போட்டு அதை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்ணிருப்பாங்க. ஆனா இங்க ஏஆர் ரஹ்மான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காரு, இதுவரைக்கும் ஏஆர் ரஹ்மானை கண்டித்து இங்கே எந்த அரசியல்வாதியும் பேசவில்லை. திராவிட அரசியல்வாதிகள் சமூக நீதி போராளிகள் ஒருத்தங்கூட பேசலாங்க. இதுதான் வந்து பாருங்க, நீங்க சிறுபான்மையாக இருந்தால் அரசியல்வாதிகள் நீங்க தப்பு பண்ணா கூட கண்டுக்க மாட்டாங்க. நான் வந்து குறிப்பிட்டு மதம்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ இருந்தா உங்களுடைய ஓட்டுக்காகவே நீங்க தப்பு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். இது வந்து சிறுபான்மை மதத்தினருக்கு அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஏஆர் ரஹ்மான் வந்து கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பெல்லாம் வந்து இந்த தமிழனங்கு அப்படின்னு ஒரு போஸ்டர் எல்லாம் போட்டு தமிழ்தாயை அவமதிப்பு செய்திருந்தார். அதே போல இந்தியாவையும் கேலி செய்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பிஜேபி கவர்மெண்ட்டையும் வந்து நேரடியாகவே நிறைய விஷயங்களை தாக்கி பேசியிருந்தாரு. அதுல எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பு வந்தது, தமிழனங்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காட்டேரி மாதிரி ஒரு போட்டோவை போட்டு, ஒரு பேய் மாதிரி போட்டோவை போட்டு, இதுதான் தமிழ்தாய் அப்படின்னு சொல்லி தமிழ்தாயை அவமானப்படுத்தினார் இல்லையா அந்த ரஹ்மான். அந்த ரஹ்மானுக்கு இந்த அவமானம் தேவைதான். ரஹ்மானோட டிக்கெட் எல்லாம் இன்னைக்கு கிழிச்சு போடுறாங்க ஆடியன்ஸ். ரஹ்மானோட பேரே கெட்டு போச்சு, இனிமே ரஹ்மானோட கச்சேரிக்கு ரசிகர்கள் வரமாட்டாங்க, எந்த ஆடியன்ஸும் வரமாட்டாங்க. ரஹ்மான் அவர்களே நீங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். ரஹ்மான் மேல எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் அப்படின்னா, தமிழ்தாயை மிகவும் கேவலப்படுத்தி இருந்தார் ஏஆர் ரஹ்மான். அதற்கான தண்டனையை அவர் தற்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ரஹ்மானோட வீட்டுக்கு வரணும்னா நெத்தில விபூதி இருக்கக்கூடாது, குங்குமம் இருக்கக்கூடாது அப்படின்னு ரஹ்மானோட அம்மா வந்து ஸ்ட்ரிக்டா வந்து சொல்லிடுவாங்களாம் சினிமாக்காரங்க கிட்ட, அவரோட வீட்டுக்கு வரவங்க கிட்ட. அது மட்டும் இல்லாம ஏஆர் ரஹ்மான் வந்து சாமி பாடல்களுக்கு இசையமைக்க மாட்டாராம், சில சிவன் பாடல்கள் இந்த மாதிரியான இந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கெல்லாம் இசையமைக்க மறுத்திருக்கிறார் ஏஆர் ரஹ்மான். அந்த அளவிற்கு மதவெறி பிடித்த ஒரு குடும்பமாகத்தான் ஏஆர் ரஹ்மான் குடும்பம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு இந்த அவமானம் தேவைதான். நான் வந்து மக்களை வந்து குறை சொல்ல மாட்டேன். இப்போ ரசிகர்கள் பார்க்க போனாங்க இல்லையா, இவ்வளவு டிக்கெட் கொடுத்து பார்த்திருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டு மக்கள் சரியில்லை, இவங்க 75,000 கொடுத்தெல்லாம் டிக்கெட் பார்க்க போகணும், அதாவது டிக்கெட் வாங்கிட்டு பார்க்க போகணும் நிகழ்ச்சியா அப்படின்லாம் சொல்லி மக்களை திட்டுறாங்க. திட்ட வேணாம். நான் ஏன் சொல்றேன்னா, பொதுவா எந்த மனுஷனா இருந்தாலும் உலகத்துல எந்த நாடா இருந்தாலும் எல்லாருமே வந்து பொழுதுபோக்கு அப்படின்னா எல்லாருமே விரும்புவாங்க. சினிமாவில இருந்து நாடக நிகழ்ச்சிகள்ல இருந்து இல்ல ஒரு காமெடி ஷோல இருந்து, சோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் எல்லாத்துலயுமே எல்லாத்துக்கும் வந்து மக்கள் வந்து போவாங்க. நம்மளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் போவோம். அதனால வந்து மக்கள் வந்து இந்த விஷயத்துல குறை சொல்ல வேணாம். அது அவங்களுடைய பணம், அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அவங்க போறதும் போகாதும் அவங்களுடைய விருப்பம். ஆனால் பொதுமக்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த ரஹ்மான் மீது இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இந்த ரஹ்மான் மாதிரியான ஆட்களை வந்து மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் கொஞ்சம் விழிப்படைஞ்சுப்போங்க சரிங்களா. சோ எந்த அளவிற்கு உங்களை இந்த கும்பல் ஏமாற்றுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நான் மறுபடியும் சொல்றேன், 30,000 பேர் தான் உள்ள விட்டுருக்காங்க, 70,000 பேரை வெளியே நிக்க வச்சிருக்காங்க. சோ 30,000 பேருக்கு டிக்கெட் வித்ததுக்கு வாங்க உள்ள அனுப்பிட்டாங்க, மீதி 70,000 பேர்கிட்ட டிக்கெட் வாங்கினாங்க. அந்த 70,000 பேருக்கான அந்த பணம் எத்தனை 100 கோடி, அந்த பணத்தோட கணக்கு வழக்க ஏஆர் ரஹ்மான் வந்து சமர்ப்பிக்கணும், கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். நாங்க இத்தனை டிக்கெட் வித்திருக்கோம், இத்தனை கோடி எங்களுக்கு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறத கவர்மெண்ட் கிட்ட ஏஆர் ரஹ்மான் மற்றும் அவருடைய அந்த டீம் வந்து சொல்லுவாங்களா, அந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணாங்க இல்லையா அந்த டீம் வந்து சொல்லுவாங்களா, அவங்க சொல்லணும். போலீஸ் இதுல விசாரணை நடத்தணும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஏஆர் ரஹ்மான் மீது. ஏஆர் ரஹ்மானோட இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு திட்டமிட்ட கொள்ளை அப்படிங்கறத நான் ஏன் சொல்றேன்னா,
ஒரு நிகழ்ச்சி நடத்துறவருக்கு அந்த கிரவுண்ட் செட்டப்பே எல்லாம் ரெடி பண்றாங்க அப்படின்னா அதுல எத்தனை பேர் உட்காந்து பார்க்க முடியும், எத்தனை பேர் நிக்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தும் 100,000 அதிகமான டிக்கெட்டுகளை ஏன் விற்கணும்? எவ்வளவு பேர் உட்கார முடியுமோ அதற்கு ஏற்ற டிக்கெட்டுகளை மட்டும் வித்தா போதுமே. எதற்காக 100,000 அதிகமான டிக்கெட்டுகளை வித்து 70,000 பேரை நடுத்தருவில் நிக்க வைக்கணும், 70,000 மக்களை ஏன் ஏமாத்தணும்? அதுலயே அந்த 30,000 பேரை உள்ள விட்டவங்கல்ல கிட்டத்தட்ட 20,000 பேர் நின்றுகிட்டு தான் இருந்தாங்க, உட்கார்ந்தது 10,000 பேர் தான். அந்த அளவிற்கு ஒரு மோசடியை வந்து இங்க அரங்கேற்றி இருக்காங்க. ஏ ரஹ்மானுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் உட்காருவாங்க, எவ்வளவு பேர் உட்காருங்களோ அதுக்கு ஏத்த டிக்கெட்டை மட்டும்தான் விற்கணும் அப்படின்னு ஏ ரஹ்மான் அந்த டீம் கிட்ட ஏன் சொல்லல? இதையெல்லாம் தெரியாம தான் ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சி நடத்துறாரா? எத்தனை வருஷமா அவரு சினிமா ஃபீல்டில் இருக்காரு, எத்தனை நிகழ்ச்சிகள் வெளிநாடுகள்ல பண்ணியிருக்காரு, இது கூட அவருக்கு தெரியாதா? எனக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் மீது சந்தேகமாக இருக்கிறது. அவருக்கு வந்து ஏதோ பண கஷ்டம், அதனால இந்த ஃபங்க்ஷனை காரணம் காட்டி நிறைய டிக்கெட்டுகளை வித்து லாபம் பார்த்துட்டாரு ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு அவர் மேல நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவர் மீது உடனடியாக தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பண மோசடி வழக்கு, மீண்டும் சொல்றேன், பண மோசடி வழக்கு ஏ ஆர் ரஹ்மான் மீது பதியப்பட வேண்டும். பதியப்பட்டு அவரை சிறையில் தள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.